நாம சொந்த பயன்பாட்டிற்காக கார் வச்சிருப்போம், பைக் வச்சிருப்போம், ஏன் வசதியா இருக்கவங்க ஃபிளைட்டு கூட வச்சிருப்பாங்க. ஆனா சொந்தமா ரயில வச்சிருக்கவங்கள நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க, ஒரு தமிழர் சொந்தமா ரயில் வச்சிருந்தார். அதுவும் நம் செட்டியார் இனத்தில் பிறந்த நம் பெருமாள் செட்டியார் என்பவர் தான் இந்த பெருமைக்கு சொந்தக்காரர். அவரை பற்றிய பதிவை இத்தொகுப்பில் காண்போம். நம் பெருமாள் செட்டியார் 1856 ஏப்ரல் மாதத்தில் சென்னையில் பிறந்தார். அன்றைய காலத்திலேயே மதராஸ் பல்கலைக்கழகத்தில் BA பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மிகச்சிறந்த பில்டிங் கான்ட்ராக்டராகவும் திகழ்ந்தார். 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஆங்கிலேயர்களுக்கு தேவையான பல பில்டிங்கை இவர் கட்டி கொடுத்துள்ளார். கட்டிட மேதையான இவர் பாரிமுனையில் உள்ள உயர் நீதிமன்றம், சட்டக்கல்லூரி, கன்னிமாரா நூலகம், விக்டோரியா பொது மண்டபம் போன்ற பல கட்டிடங்கள் இவரால் கட்டப்பட்டவையாகும். தற்போது சென்னையில் உள்ள சேத்துப்பேட்டு என்ற இடம் செட்டியார்பேட்டை என்று அழைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எழும்பூர் பாந்தியன் சாலை முதல் ஹாரிங்டன் சாலை வரை உள்ள நிலப்பரப்பு அப்போது நம் பெருமாள் செட்டியாருக்கு சொந்தமாக இருந்தது. எனவே அவ்விடம் செட்டியார்பேட்டை என அழைக்கப்பட்டது. பின்னர் நாளடைவில் சேத்துப்பேட் என மாற்றப்பட்டது. நாம் ஆரம்பத்திலேயே சொன்னது போல உலகிலேயே சொந்தமாக ரயிலை வைத்திருந்த தமிழர் நம் பெருமாள் செட்டியார் அவர்கள்தான். அது மட்டுமல்லாமல் முதன் முதலாக வெளிநாட்டு கார் வாங்கிய இந்தியரும் இவர்தான். நம் பெருமாள் செட்டியார் அவர்கள் தனது வருமானத்தின் பெரும் பகுதியை வைணவ கோயில்களின் திருப்பணிகளுக்கும் ஏழைகளின் கல்வி மருத்துவம் போன்ற பல நற்பெரும் காரியங்களுக்கு கொடுத்து உதவியுள்ளார். இவரை பற்றி பிரபல பொருளாதார நிபுணர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறிய பதிவினை இப்பொழுது பார்க்கலாம். மெட்ராஸை சுற்றி நிறைய ரெட் பில்டிங்ஸ் இருக்கும். உங்களோட மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கட்டும், விக்டோரியா மெமோரியல் ஹாலாக இருக்கட்டும், கனிமரா லைப்ரரியா இருக்கட்டும், இது மாதிரி நிறைய பில்டிங்ஸ் வந்து ரெட் கலருக்கு பிரிக்ஸாக இருக்குது. அது யார் கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க, அதெல்லாம் வெள்ளக்கார பில்டிங் நம்ம அப்படியே விட்டுவோம். அந்த டிஸ்டிங்டிவ் ஸ்டைல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். இந்த பில்டிங் எல்லாம் பிரிட்டிஷே கட்டினது, ஒரு இந்தியன் தான், அது நிறைய பேர் தெரியாதவர் இருந்தார். நம் பெருமாள் செட்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 18th century இந்தியாவில் இருந்தவர். ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங் செட்டியார் ஃபேமிலி பிறந்தவர். 1880 அவர் கான்ட்ராக்டராக மாறினார். ஸோ அவர்கிட்ட இருந்த நிறைய பிரிக்டின்ஸில் ரெட்டு கலர் பிரிக் போட்டு அதை வச்சு தான் அந்த பில்டிங்க்கு வெள்ளக்காரங்களுக்கு அது மாதிரி பில்டிங் கான்ட்ராக்ட் கட்டி கொடுத்தது. அவர் மேலே பிரிட்டிஷ் வந்து அவர் திவான் பகதூர் அப்படின்னு ஆனர் பண்ணாங்க. மெட்ராஸில் முதல்ல ஆட்டோமொபைல் வச்சுட்டு இருந்தது அவர் தான். அது மட்டும் இல்லை, அவர் டிம்பர் ட்ரேடில் ரொம்ப பாப்புலர். திருச்சூர் டிம்பர் ட்ரேடிங் கம்பெனிக்கு அவர் ரொம்ப நாளைக்கு மேனேஜிங் டைரக்டராக இருந்தார். உலகம் ஃபுல்லாக அவரோட டிம்பர் போயிட்டு இருந்தது. ஜெர்மனி, இங்கிலாந்து, யூரோப்பில் பல ஊருக்கு அவர் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி பர்மாலேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த ஊருக்கு ஃபுல்லாக டிம்பர் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார். அந்த காலத்தில் மெட்ராஸ் ஃபுல்லாக ட்ராம்ஸ் தான் ஓடும். அன்றைக்கி மெட்ராஸில் இருந்த ரெண்டு ட்ராம் கம்பெனி வந்து மெட்ராஸ் ட்ராம் சர்வீஸும் சஜான் மராட்டா ட்ராம்வே சர்வீஸும் தான் ஓடிட்டு இருந்தது. இவர் ஒரு சின்ன ட்ராம்வே கம்பெனி வச்சுருந்தார். இட் வாஸ் ஆக்டிங் ஆஸ் அ ஃபீடர் சர்வீஸ் டு தீஸ் டூ கம்பெனிஸ். அதாவது வெளியூர்லேருந்து டிஸ்டன்ட் லொக்காலிட்டியிலேருந்து இந்த ட்ரெயினுக்கு இந்த ரெண்டு டெர்மினஸுக்கும் ட்ராம் கொண்டு வந்து நிறுத்தி மக்களோட டிரான்ஸ்போர்ட்டை ஈஸி பண்ணிட்டு இருந்தார். நம்பருமாள் செட்டி ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் அவர் ஒன் ஆஃப் தி மோர் இன்ட்ரெஸ்டிங் சிட்டிசன்ஸ் ஆஃப் மெட்ராஸ். செட்பெட்டில் அவரோட வீடு இருந்தது, ரொம்ப நாளைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்ஃபேக்ட் அவர் வந்து கட்டின நேஷ்னல் பேங்க்கு கட்டின பில்டிங்கை வந்து லேட் 2000 தான் இப்போ இருக்கிறவங்க இடித்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் மெட்ராஸை சுற்றி பார்த்தீங்கன்னா அவர் கட்டின பில்டிங்ஸ் எல்லாம் இன்னும் ஐகானிக்காக நின்றுட்டே தான் இருக்குது. அதை ரிஸ்டோர் பண்ண கூட நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பெருமாள் செட்டிங்கிறது இஸ் அ பார்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹிஸ்ட்ரி. இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். செட்டியார் நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இது அனைத்து செட்டியார்களுக்கான மிக உன்னத தளம்.